வெல்கம் டு சேது சித்ராஸ் கிச்சன். இப்போ நான் வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன் போட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ கறி எடுத்தால் தான் அந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை நல்லா கழுவி எடுத்துடுங்க. எடுத்துட்டு அப்புறம் அதை வந்து ஊற வைக்கணும். தயிர் லெமன்லாம் போட்டு ஊற வைக்கணும். இப்போ என்னென்ன ஆட் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு லெமனை பிழிஞ்சிக்கோங்க. அப்புறம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கணும். அப்புறம் அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தயிர், தயிர் வந்து ஒரு கப்பு சேர்த்து அதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து 20 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஊற வைங்க. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். நான் வந்து பெரிய தக்காளி ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நாட்டு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3/4 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 முடி லெமன், புதினா தழை, ஏன்னா இந்த பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தருங்க 1 பே லீஃபு, 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஜாவித்ரி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசியை ஊற போட்டிருக்கேன். இந்த குக்கர் அடுப்பு மேலே வைக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கர் சூடான உடனே நான் 100 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை லவங்கெல்லாம் போடணும். எண்ணெய் காஞ்சிட்டு இது வருங்க பிரியாணி எலை போடுறேன். அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் மராட்டி முக்கு, அன்னாசிப்பூ எல்லாம் போடுறேன். இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம், அப்புறம் 2 கீனி வச்ச பச்சை மிளகாய் போடுறேன். போட்டு இதை வதக்கணும். வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும். சேர்த்து கலரணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகிற வரையும் கலரி விடணும். இந்த டைமில் தக்காளியை போடணும். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்புறம் இந்த தக்காளியை போட்டு வதக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கப்போ தக்காளி நல்லா வணங்கிடுது. இந்த பாருங்கள் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வருது. இந்த டைமில் புதினா லீவ்ஸை ஆட் பண்ணணும். நல்லா கலக்கி விடணும். இந்த டைமில் இந்த 30 மினிட்ஸ் நான் மேக்னேட் பண்ணி வச்ச அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணணும். நல்லா கலக்கணும். இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணி மசாலா சேர்த்துருங்க. உங்களுக்கு காரத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துடுங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு சேருங்க. கல்லுப்பு சரிங்க, எனக்கு கல்லுப்பு தான். உங்களுக்கு என்ன உப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு சேர்ந்துக்குங்க. சிக்கன் நல்லா வெந்துடுது. நான் 10 நிமிஷம் நான் இதை வந்து சிக்கன் வேகத்துக்காக அதை நான் வந்து மூடி வச்சேன். நடுவில் நான் வந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரி விட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுது, தண்ணி விடுது. இப்போ நான் வந்து அந்த பிரியாணிக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்ற போகிறேன். எவ்வளோனா நான் வந்து 5 டம்ளர் அரிசி எடுத்தேன். 5 டம்ளர் அரிசினா 1 கிலோ. இந்த சிக்கன் வந்து தண்ணி இதில் இருக்கிறதுனால நான் 2 டம்ளர் தண்ணியை நான் குறைச்சிக்கிறேன். குறைச்சி 8 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும்.
தண்ணி கொதி வந்திருது இந்த டைம்ல அரிசியை நாம ஆட் பண்ணனும் அரிசி போட்டாச்சு இப்போ ஜென்ட்டலா கலந்து விடணும் கலந்தாச்சு இப்போ இத மூடி விடணும் அரிசி வந்து முக்கா வேகாடு வந்துருது இந்த டைம்ல தம் போடணும் எப்படி போடணும்னா இந்த பக்கத்துல தோசைக்கல் வெச்சிருக்கேன் பாருங்க அதுல ஜென்ட்டலா இத தூக்கி இப்படி வெச்சிடணும் வெச்சிட்டு तट मूड अल ते वो इधर पत् निषंटो दम पटाच स्टवे ना आफ पड़े पांग सूपर प्रयाणी रेडी स्टेज इना पड़ोना और स्पून पांग नल्ला स्टेज और स्पून नेय विडणुम इन एक्स्ट्रा टेस्टा बिरयानी रेडी आयिडुदु इंद रेसिपी उंगलुक्कु पिडिच्चिरुंदा एन्नुडैय चैनलुक्कु लाइक पण्णुंगा शेर पण्णुंगा सब्सक्राइब पण्णुंगा थैंक यू।